வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சீன் போடுற அளவுக்கெல்லாம் வந்து நீ ஒன்றும் பெரிய பிளேயர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் ஒருத்தர் வந்து வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் வந்து திட்டிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இங்கிலாந்து தொடரில் முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் சரியாக ஆடலை. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை நல்லா எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் ஓவர்லேயே வந்து பயங்கரமாக தடுமாறினார். அதுக்கப்புறம் முதுகில் வந்து முதுகு பகுதியில் வலி ஏற்பட்டு காயமடைஞ்சார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. தொடர்ந்து சரியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல போக உடனே பார்த்தீங்கன்னா ரஞ்சியில் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரஞ்சி டிராஃபிக்கு அவர் வந்து ஆடாமல் அவர் வந்து ஐபிஎல்காக வந்து பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதனால் வந்து பிசிசி சம்பளப்பட்டியலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நீக்கினாங்க. இப்போ இவர் இசான் கிசானும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஐயர் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதத்தை வந்து பிசிசிக்கு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ தான் வந்து ரொம்பவே கடுப்பான அஜித் அகர்கர், நீங்கள் ஒன்றும் அவன் சீன் போகிற அளவுக்கு பெரிய பிளேயர்லாம் வந்து கிடையாது, பெரிய நீங்கள் வந்து நட்சத்திர வீரர் கிடையாது, ஒரே ஒரு ஷார்ட் பால் போட்டால் நீங்கள் வந்து காலி ஆகிட்டுருங்க, நான் சொன்னதை கேட்காம ரஞ்சிக்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளாமல் ஐபிஎல்லை நோக்கி போன உங்களுக்கு நான் வந்து சான்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து கொடுக்க முடியாது, அதனால் அந்த மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்தா திரும்ப வந்து சான்ஸ் கிடைக்கும்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், போனது போனது தான், ஸோ வந்து இனிமேல் ஐபிஎல்லை பாருங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் வந்து ஓவர் சீன்லாம் போடாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ஐயரை வந்து திட்டியிருக்காரு. நன்றி.